தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஊர் செய்திகளை காணலாம். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து கதர் கிராம விற்பனையகத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் பருத்தி கதர், பாலிஸ்டர், பட்டு ரகங்களுக்கு 30% தள்ளுபடியும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நடப்பு ஆண்டில் ₹245 லட்சம் விற்பனை இலக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரிய உதவி இயக்குநர் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள காந்தி மண்டபத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மலர் மாலை அணிவித்து காமராஜர் நினைவு நாளும் அனுசரிக்கப்பட்டது. கடையின் பெரும்பத்து ஊராட்சியில் தலைவர் பொன்சீலா பரமசிவன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு காசநோய் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் காசநோய் எவ்வாறு உருவாகிறது, அதனை தடுக்கும் முறைகள் குறித்து சுகாதார செவிலியர் வளர்மதி, மாலா ஆகியோர் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். பின்னர் புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை வீடியோ காட்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது. நான்காவது மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் விழா மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 48வது நினைவு நாள் விழா ஆகியவையொட்டி கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேங்க் சுப்பிரமணியம் தலைமையில் கோவிந்தம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் உள்ள காந்தியடிகள் மற்றும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள காந்தி சிலை கை உடைந்த நிலையில் சீரமைக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் வருவாய்த்துறையினரும் காங்கிரஸ் கட்சியினரும் அதனை கருத்தில் கொள்ளாமல் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி காந்தி ஜெயந்தி விழாவினை கொண்டாடினர். இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வானத்திராயபுரம் ஊராட்சி பகுதியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டமானது ஊராட்சி மன்ற தலைவர்கள் வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் முந்தைய கிராம சபை கூட்டத்தில் போடப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி தாலுகா வெள்ளக்கல்நத்தம் ஏரிக்கோடு பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அந்த பகுதியில் அனுமதியின்றி நடத்தப்பட்டு வரும் பன்றி பண்ணையால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஏரிக்கோடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மாரியப்பன் என்பவர் டீசல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காந்தியடிகளின் 155வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை மேலமாசி வீதியில் உள்ள காந்தி சிலைக்கு தகவல் தொழில்நுட்பவியல் பிடிஆர் பழனிமிர் தியாகராஜன், அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கதர் சிறப்பு விற்பனையானது தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
மகாத்மா காந்தியடிகளின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களுடன் காந்திஜி மற்றும் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு 121 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. ஆலத்தூர் ஊராட்சி ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்பக் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக காணொலி காட்சியின் மூலம் ஒளிபரப்பப்பட்டது. மேலும் பல்வேறு திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சுற்றுவட்டார கிராம ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தியொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கலந்து கொண்டு அரசு நலத்திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கிராம பஞ்சாயத்து வரவு செலவு கணக்குகள் பொதுமக்கள் மத்தியில் காண்பிக்கப்பட்டது. பின்னர் கிராமத்திற்கு தேவையான குடிநீர், சாலை வசதி, தெரு மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்த புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடரும் கனமழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போதிரிமலை குற்றியார் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் குற்றியார், மங்காமலை, கள்ளார், முடவன் குற்றி உட்பட 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு செல்லும் பேருந்து போக்குவரத்து 3வது நாளாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நகர பகுதிகளுக்கு வர முடியாமல் தவித்து வரும் பழங்குடியின மக்கள் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாத்மா காந்திக்கின் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள காந்திக்கின் திருவுருவ சிலைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்வகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை ராசி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து டாக்டர் செல்வகுமார் மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த விழாவின் முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட விலவல் பகுதியில் இயங்கி வரும் தனியார் வெற்றி பள்ளியில் மகாத்மா காந்தியின் 154வது பிறந்த நாள் மற்றும் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 120வது பிறந்த நாள் மற்றும் முன்னாள் முதல்வர் காமராஜர் 49வது நினைவு தினம் ஆகியவற்றை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் பிரதீஷ் என்பவன், மக்களுக்கு சேவை செய்து கொரோனா பாதிக்கப்பட்ட போது கொரோனாவை எதிர்த்து வந்தவர் என்று முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குறித்து பெருமை பேசிய போது முன்னாள் அமைச்சர் காமராஜ் புன்னகையுடன் மாணவனை பார்த்து சிரித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள விலாரி கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி தலைவர் லட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு பார்வையாளராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் வளர்மதி அங்கு அமைக்கப்பட்டு இருந்த அண்ணல் காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன், திமிரி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு காந்தி பூங்கா சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் ஒன்றியம் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காமராஜர் சிலை அருகே அமைக்கப்பட்ட காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்நிகழ்ச்சி அறந்தாங்கி காங்கிரஸ் நகர தலைவர் வீராசாமி தலைமையில் நடைபெற்றது.
திருவாரூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு சிறப்பு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ள தோரணமலையில் காந்தி பிறந்த தினமும் காமராஜர் நினைவு தினத்தை போற்றும் வகையிலும் இருவர்களின் உருவப்படங்கள் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிலம்பு பயிற்சியாளர் பாப்பையா தலைமையில் சிலம்பு பயிற்சி மாணவர்களின் சிலம்பு போட்டி நடைபெற்றது. போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிகளில் இறைச்சி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அதன்படி மாநகராட்சி அதிகாரிகள் பேகம்பூர், நத்தம் ரோடு, பழனி பைபாஸ் உள்ளிட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் 5 கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ கோழி மற்றும் ஆட்டு இறைச்சிகளை பறிமுதல் செய்து குப்பை கிடங்கில் புதைத்தனர். மேலும் கடைகளில் உள்ள பொருட்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஏஆர் லைன் சாலையில் உள்ள கதர் அங்காடியில் தீபாவளி சிறப்பு கதர் விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு காந்தி படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தீபாவளி சிறப்பு கதர் விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கதர் கிராம தொழில்கள் துறை உதவி இயக்குநர் பாரதி, கண்காணிப்பாளர் சரவணராஜ், கதர் அங்காடி மேலாளர் ஜான் சாமுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.